வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பர் லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தம்பு நெயில் எல்லாரும் பார்த்த மாதிரி தான், ட்ரை ஃப்ரூட்னா என்ன, அதை எப்படி சாப்பிடணும் அப்படின்றத பற்றி தான் விளக்கமாக சொல்ல போகிறேன். ஸோ இராணுவத்துக்காக இருக்கட்டும், இல்லை கவலர்கள் ஆகிறதுக்காக இருக்கட்டும், யாராவது முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகவும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு வீடியோவாக அமைய போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி தான் நீங்கள் பார்க்குறது மட்டும் விடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வித்வுட் வேஸ்ட் அண்ட் டைம் வீடியோ குள்ளடி போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரை ஃப்ரூட்டில் நிறைய விலை உயர்ந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. நான் லிஸ்ட்டை சொல்கிறேன், அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன யூஸ் ஆகும், நம்ம எதை வாங்கணும் அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், அதாவது உலர்ந்த திராட்சை அப்படிம்பாங்க, கருப்பு உலர்ந்த திராட்சை, உலர்ந்த அத்திப்பழம், அக்ரூட், கருப்பு அக்ரூட், இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது. நான் இப்போ சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா செம ரேட்டாக இருக்கும், அதே மாதிரி இதை வந்து நம்ம வாங்கி சாப்பிட்றதும் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கொஞ்சம் அதிகம், நம்ம வந்து நண்பர்கள் எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து பிலாங் பண்ணுறாங்க. ஸோ அவங்களால இதெல்லாம் வந்து டெய்லி வந்து வாங்கி சாப்பிட முடியாது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் எப்படி இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட் சாப்பிட்லாம், ட்ரை ஃப்ரூட் எனர்ஜியை நம்ம வந்து காசு கம்மியாக செலவு பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நாளைக்கு நீங்கள் ரன்னிங் போக போகிறீங்க அப்படின்னு வைங்களேன், இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, முக்குக்கடலை தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மல்லாட்டை அப்படிம்பாங்க, மல்லாட்டை, பச்சைப்பயிறு, அப்புறம் உலர்ந்த திராட்சை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். ஒரு கிலோ வாங்கியாச்சுன்னா கொஞ்சம் நாள் இழுத்துடலாம். ஸோ இது நாலு, இது வந்து நம்மளால் வாங்க முடியும், இது நாளே போதும். இது நாளே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நாளைக்கு நம்ம ரன்னிங் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு உங்களுக்கு ஒரு 10-15 பயிறு, ஒரு 10-15 கொட்டைக்கடலை, அந்த மாதிரி இவ்வளோண்டு வரணும். காலில் எழுப்பி பார்க்கும்போது இந்த அளவு இருக்கணும், கை ஒரு கை ஃபுல்லாக இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு துணி, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு துணி வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க. துணியில் என்ன பண்ணுறீங்கன்னா, எக்ஸாம்பிள் நான் வந்து இதான் ட்ரை ஃப்ரூட் அப்படிங்கிற வைங்களேன், ட்ரை ஃப்ரூட் இப்படி வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்படி கட்டிக்கோங்க, எடுத்து எடுத்து இதை எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், இப்படி கட்டிக்கோங்க. கட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க, தண்ணி அந்த தண்ணிக்குள்ளாடி போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சிங்க அப்படின்னா, போட்டு வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க. காலையில் எழும்பின உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது காலை கடனை எல்லாம் முடிக்கணும். அதுக்கப்புறமா ரன்னிங் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ரன்னிங் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா உங்கள் மைண்ட் வந்து வேற எங்கேயும் இருக்கும், உங்களால் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ரன்னிங் பண்ண முடியாது. ஸோ காலை கடனை முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ரன்னிங் போங்க. ரன்னிங் போயிட்டு வந்த உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை திறந்து பார்க்கும்போது எல்லாமே முளை கட்டி இருக்கும். முளை கட்டி இருக்கிற இந்த பயிரை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லைட்டாக உப்பை போடுங்க, லைட்டாக உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க, எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்க அப்படின்னா 101%, 101% உங்கள் ஸ்டெமினா வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதுல நான் கேரண்டி. ஏன்னா நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து எனக்கு ரன்னிங் பண்ணும்போது தெரியாது, நான் வந்து ட்ரைனிங் பண்ணும்போது, அதே மாதிரி ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டராக ட்ரைனிங் பண்ணும்போதும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தது, இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்த விஷயம், கண்டிப்பாக உங்களுக்கும் சேஞ்ச் தெரியும். எதனால் இது சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வசதியானவங்க வந்து பாதாம், பிஸ்தா, அக்ரூட் குருட் எல்லாம் வாங்கி சாப்பிட்லாம். நம்மளை மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிற நண்பர்களால் இந்த விலை
உயர்ந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து வாங்கி சாப்பிட முடியாது அப்படின்றதுனால தான் இந்த ஈஸி மெத்தடை சொன்னேன். ஸோ நீங்கள் எல்லாருமே முயற்சி செஞ்சு பாருங்கள், இதை வந்து டெய்லி வந்து சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃபிசிக்கலில் ஒரு சேஞ்ச் வரும் அப்படின்றத நான் கேரண்டி. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இன்றைக்கி சாப்பாடு இருக்குல்ல, சாப்பாடு மிஞ்சிடுச்சு அப்படின்னா அதை வந்து மண்பானை இருக்குல்ல, மண்பானைக்குள்ளாடி போட்டு வச்சுருங்க, மண்பானைக்குள்ளாடி போட்டு மூடி வச்சுருங்க. மறுநாள் அதை எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தயிர் கொஞ்சோண்டு தயிர் கொஞ்சம் என்ன சொல் வெங்காயம் நொறுக்கி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்ருங்க, வேறு லெவல் எனர்ஜி கிடைக்க போகுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிது அப்படின்னா லைக்கு ஷேரு கமெண்ட் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. இன்னொரு விஷயம், எல்லாருமே வேறு லெவல் சப்போர்ட் பண்ணுறீங்க, இன்னும் பண்ணுறேன், இன்னும் எல்லா வீடியோவில் சொல்கிற விஷயந்தான், என்னோடய மோட்டிவேஷன் பார்த்து நீங்கள் மோட்டிவேட் ஆகுறீங்களோ இல்லையோ, உங்களோட மோட்டிவேஷன் பார்த்து நான் வேறு லெவல் மோட்டிவேட் ஆகிறேன். ஏன்னா லைக்கு ஷேரு கமெண்ட் எல்லாம் வேறு லெவல் வந்துட்டுருக்கு. ஸோ செம்மையாக இருக்கேன், ரொம்ப நன்றி, இன்னும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, நான் சொல்கிறத செஞ்சிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி இராணுவ உயிரினா வந்து நிற்க முடியும் அப்படின்றல நான் கேரண்டி, கண்டிப்பாக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம், அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் லிஜின் கன்னியாகுமரி. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.